சார் வணக்கம். நாளைக்கு ஆடி அமாவாசை வருது சார், அதை பற்றி கொஞ்சம் சூட்சமாக நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். ஆடி அமாவாசைன்றது முதல்ல நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். கடவுளர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை அடியேன். உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடி அமாவாசைன்ற போது விசேஷமான அமாவாசையில் தான் சொல்லப்படுது. வருடத்தில் மூணு அமாவாசை விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, இந்த மூணு அமாவாசையுமே பெரிய அமாவாசைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம சரிவர நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதியில் வந்து மிஸ் ஆகிட்டாலோ தவறி போயிட்டாலோ அப்போது இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக செய்யலாம். இது எல்லோருக்குமான முன்னோர்கள், 21 தலைமுறை சொல்கிறாங்க இல்லையா, அந்த எல்லோருமான முன்னோர்களுக்கு உண்டான அமாவாசை தான் இந்த விசேஷமான அமாவாசையாக சொல்லப்பட்டு வருது. அதனால் இந்த ஆடி அமாவாசைன்றது ரொம்ப விசேஷமான பிரசித்தி பெற்றது தான். ஏனென்றால் இந்த ஆடி மாதத்தில் தான் எல்லாமே துவங்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. தட்சிணான காலமும் இந்த ஆடி மாதத்தில் தான் துவங்குது. சக்தியுடைய அம்சமும் இதுதான் வேது. சக்தி தான் மெயின். இந்த உலகத்தில் நம்ம இயங்கிட்டு இருக்கிறது சக்தி தான். நம்மளுடைய மனித இயக்கமே சக்தியிலேயே சிவமில்லைன்னு சொல்லுவாங்க, சிவமில்லையில் சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் சக்தியால் தான் இந்த உலகமே இயங்கின்னு இருக்குது. அப்போ ஏற்பட்ட அந்த ஆடி, அந்த அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் வர அமாவாசை ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த ஆடி அமாவாசையில் வந்து தர்ப்பணம் கொடுத்தா முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சி நம்மளுக்கு நடக்கக்கூடாத விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதில்லாமல் விசேஷமான அமாவாசைன்னு இது சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து எல்லோருக்குமான அமாவாசையாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம விட்டுட்டா கூட நெருங்கிய சொந்தங்கள், நெருங்கிய உறவினர்கள் இவங்களெல்லாம் கூட நம்ம அந்த அமாவாசையில் கொடுக்கலாம் அப்படின்றது சாஸ்திர முறையில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஆடி அமாவாசையை விசேஷமான அமாவாசையாக சொல்லப்பட்டிருக்கு. காலையில் எழுந்த உடனே நீராடி நம்ம ஒரே சிந்தனையோட தெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் தான் வச்சுக்கணும். எப்பயுமே முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் தெய்வ வழிபாடு கூடாது. காலையில் வீட்டில் கோலம் போடக்கூடாது. முன்னோர்களை நினச்சிக்கிட்டு அவங்களுடைய அனுபவம் தான் ஆறு, குளம், ஏரி, கடல் இந்த மாதிரி பக்கத்தில் போய் கொடுக்கலாம். இல்லை பக்கத்து அருகாமையில் ஆலயத்தில் போய் கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் படையல் போட்டு காகத்துக்கு அன்னமிட்டு அதற்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்டுட்டு அன்று மாலை தான் தெய்வ வழிபாடு வச்சுக்கணும். இதுதான் முறையான விஷயமாக ஆடி அமாவாசையில் சொல்லப்பட்டிருக்கு. சார், பெண்களை பற்றி சொன்னீங்க, பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாமா? பெண்களிலே சுமங்கலி பெண்கள் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கன்னி பெண், ஏன்னா அவங்க மனைவி திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்க. அது இல்லாமல் கணவன் இருப்பாங்க, குழந்தைகள் இருக்கும். அப்போது வந்து தர்ப்பணம் கொடுக்கும்பொழுது அது கொஞ்சம் சில கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அப்போது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பேர் ஆண் வாரிசு தான் எல்லாமே இருக்கும், பெண் வாரிசு மட்டும்தான் இருக்கும். அப்போது கன்னி பெண்கள், திருமணமாகாத பெண்கள் கொடுக்கலாம். இது இல்லாமல் கணவனை இழந்தவர்கள், விதவைன்னு சொல்கிறேன் இல்லையா, அவங்க கொடுக்கலாம். சுமங்கலி பெண்கள் மட்டும் இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவங்களுக்கு அப்படி கொடுக்கணும்னா அவங்க கையால் எடுத்து கொடுத்து இன்னொருத்தர் மூலியமாக தான் அதை செய்யணும். அவங்க கையால் பண்ணக்கூடாது, தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டு அவங்க பக்கத்தில் இருந்துக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க ஒரு நபராக இருந்து அவர் அது பண்ணலாம். இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் பெண்களுக்கு எப்படி காசி, ராமேஸ்வரம், இது மாதிரி ஹரித்வார், ரிஷிகேரெலாம் சொல்லப்பட்டிருக்கனால பெண்களுக்கென்று கயா என்ற க்ஷேத்திரம் பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே போய் பெண்களுக்கு சொல்லலாம். பெரும்பாலும் சுமங்கலி பெண்கள் இது தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்றதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் தர்ப்பணம் கொடுக்குறாங்க, எல்லாம் பிண்டம் வச்சு எல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறதில்ல. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லலாம்? பிண்டம் வச்சு தான் கொடுக்கணுமா இல்லை சாதாரணமாக வச்சு கொடுத்துடலாம்? அதாவது இது எப்படி கேட்டிங்கன்னா, பிண்டம் வைத்தால் சிறப்பு, அவ்வளோதான் விஷயம். பிண்டம் வைக்காமல் கொடுத்தாலும் ஏர்வை உண்டு. இருந்தாலும் பிண்டம் இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு பூஜை பண்ணுறதுக்கும் விசேஷமான கலசம் வைத்து ஓம வளர்த்து பூஜை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி தான் அந்த பிண்டம் வைத்து, பிண்டம் வைத்து தான் நல்ல விஷயமாக நடக்கும். அந்த சீக்கிரமாக போய் அந்த முன்னோருக்கு சேரக்கூடிய விஷயங்கள் சேரும், ஏர்வையாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அதனால் பிண்டம் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமாக அந்த காலத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமாக பண்ணாலும் ஏர்வை இருக்கும், இருந்தாலும் அதி சீக்கிரமாகவும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் துரிதமாக முடியறதுக்கும் பிண்டம் வைத்து பண்ணுறது சால சிறந்ததுன்னு இந்த திதி கொடுக்கறதுல சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கடற்கரை கிய திதி கொடுக்கக்கூடிய ஸ்தலங்களில் தான் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ எல்லாருமே சின்ன கோயில்லையோ இல்லை தெருவில் ஒரு சின்ன கோயில்லையோ வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அதை சரியான முறையா? சரியான முறை இல்லை. இருந்தாலும் இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்றவாறு, அப்போல்லாம் வந்து நிறைய இடங்கள் இருந்து, இப்போல்லாம் வந்து இடமே இல்லை. இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லி ஆகணும். இடுகாடுன்றதே இப்போ குறைவாக போயிடுச்சு. இடம் இல்லாமல் பெரும்பாலும் வந்து எரியூட்டுறது தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க.
அந்த வகையில் பார்க்கும்பொழுது விஞ்ஞான யுகம், நவீன விஞ்ஞான யுகத்தில் இது மாதிரி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்ம மனசும் சுத்தமாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் பண்ணும்பொழுது முதலிலே சூரியனை பார்த்து வணங்கிவிட்டு எந்த குற்றம் குறைந்தாலும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த தவறுகள் ஏதேனும் இருப்பின் என்னை மன்னித்து விட வேண்டும் என்று இல்லாமல் அந்த உலகத்துக்கே ஒளி வழங்கக்கூடிய சூரிய பெருமானை பார்த்து வணங்கிட்டு அவங்க உட்காந்து அந்த மாதிரி கொடுக்கலாம். வேறு வழி இல்லாமல் இருக்குன்னா அந்த மாதிரி கொடுத்துட்டு வரலாம். அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், இவங்க மனசும் சுத்தமாக இருக்கணும், அப்போ கண்டிப்பாக ஏர்வையாகும். திதி கொடுக்கும்போது நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னீங்க நண்பர்களுக்கும் கொடுக்கலாம்னு சொன்னீங்க, அது வந்து தனியாக கொடுக்கலாமா இல்லை தலைமுறை நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கும்போதே சேர்த்தே கொடுத்துடலாமா? கண்டிப்பாக சேர்த்தே கொடுக்கலாம். ஆனால் முன்னோருமே முன்னோர்களுக்கு தான், நம்ம முன்னோர்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியாக அந்த நமக்கு நெருங்கிய நண்பர்கள் இருந்து தவறியிருந்தால் அவருக்கு யாரும் செய்யலைன்னு தெரிஞ்சா இல்லை நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய அமாவாசைகளே கொடுப்பது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு, இது சாசத்தில் உண்டு. அதனால் நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய நட்புக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது, அவங்களுக்கு போய் சேரும். ஏன்னா நம்மளோட இருந்து அவங்க பழகியிருக்காங்க, நம்ம சொந்தக்காரர்களால் கூட நெருங்கிய நட்பு, அதுதான் க்ளோஸ் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நட்பு உறவினர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சொல்லுவாங்க. அதனால் இது மாதிரி விசேஷமான அமாவாசையிலே கொடுப்பது சால சிறந்ததாகும், கண்டிப்பாக ஏர்வையாக இருக்கும், கடைசியாக அவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஃபாரினில் நிறைய பேர் இருக்காங்க, நிறையா நம்ம வாசகர்களும் உங்கள் கிளைண்ட்டுகளும் ஃபாரினில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெலாம் எப்படி கொடுப்பாங்க? அங்கே வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சரியான பொருட்கள்லாம் கூட கிடைக்காது இல்லையா? எப்படி தர்ப்பணம் கொடுக்கறது அது சொல்லுங்களேன். இது ரொம்ப எளிமையான விஷயமா இருக்குது. இது வந்து ஒன்றுமே இல்லாதவங்களும் இது மாதிரி செய்யலாம். இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்றுமே செய்ய முடியாதவங்களுக்கும் இது மாதிரி இருந்தும் எதுவும் பயன்படுத்த முடியாமல் இருக்கவங்களுக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் பொருந்தும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே சூரியன் இருப்பார், அந்த சூரியனை பார்த்து வணங்கிவிட்டு கையிலே நீரும் எள்ளும் வைத்து கொண்டு ஒன்றுமே இல்லாதவங்க என்ன சொல்லணும்னா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை சூரியனாரனா, என்னால் இதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு அவங்க யாருக்கு தர்ப்பணம் கொடுக்குமோ அவங்க பேரை சொல்லி தர்ப்பணம் கொடுத்துட்டு சூரியனாரன் பற்றி மூணு தடவை கும்பிட்டு சுற்றி வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டா, சூரியனாரன் நீங்கள் தான் இந்த நான் கொடுத்த தர்ப்பணத்தை என்னோடய முன்னோர் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ரெண்டு கையும் விரித்து காட்டி செஞ்சால் கண்டிப்பாக ஏர்வையாகும். அதே மாதிரி தான் எல்லாம் இருந்தும் பண்ண முடியாதவங்களும் இது மாதிரி பண்ணலாம். அவங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சூரியன் தெரியும், அந்த சூரியனை பார்த்துட்டு இது மாதிரி ஒரு நீரும் எள்ளும் இருக்கணும் கண்டிப்பாக, இது கூட இல்லாமல் இருக்க முடியாது, முன்னெச்சரிக்கை அது வாங்கி வச்சுக்கலாம். இது வச்சுக்கிட்டு இது மாதிரி என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சூரியனானை பார்த்து ரெண்டு கையும் விரித்து காமிச்சு இது மாதிரி கொடுத்தால் கண்டிப்பாக ஏர்வையாகும், முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணம் கண்டிப்பாக கொண்டு போய் சேரும். சரி, தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு காலையில் 5 மணிலேருந்து கியூ, எங்கே பார்த்தாலும் சென்னையை பார்த்தீங்கன்னா கியூவாக தான் இருக்குது. சரியான நேரம் தர்ப்பணம் கொடுக்க சரியான நேரம் எதுன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக இது எல்லோருக்குமே இந்த சந்தேகம் இருந்தது, அதை நான் இப்போ இந்த பதிவில் சொல்கிறேன். பெரும்பாலும் வந்து விடிகாலையில் கொடுக்கணும்னு நினைப்பாங்க பிரம்ம முகூர்த்தத்தில், அது தவறு. சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் கொடுக்கணும் தர்ப்பணம், வந்து எப்பவுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் கொடுக்கறது தான் உண்மையான முறை. அப்போ சூரியன் ஒரு உதயமாகுது 6 மணி காலங்கள், அந்த 6 மணிலேருந்து 1.5 மணி நேரம் சொல்லப்பட்டிருக்கு. இது தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வந்து ராகு காலை வண்டம் பார்க்க தேவைய அவசியம் இல்லை. ஏன்னால் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தெய்வங்கள் அல்ல, தெய்வங்களாக பாவிக்கப்படுகிறவர்கள், அவர்களுக்காக அந்த நேரத்தில் சூரிய உதய நேர காலத்தில் செய்யலாம், 6-7 செய்யலாம், 7-9, 9-10, 10-12 கொடுப்பாங்க, இதுதான் உண்மையான விஷயம். பகல் 12 எங்கே வந்து கொடுத்துட்டுருப்பாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறபடியால் இதற்கும் ஒரு உபாயம் இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்கிறதுனா, பகல் 11:30-12:30 குதபை காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இது குதபை காலம்னா நம்ம முன்னோர்களுடைய நேரம், இதுதான் இதுதான் கரெக்டான நேரம். இந்த 11:30 கொடுக்கறது தான் கண்டிப்பாக, உடனே சொன்னேன் இல்லையா, உடனே போய் சேரக்கூடிய விஷயம் அது இந்த நேரம்தான். இந்த நேரத்தில் கொடுத்தா கண்டிப்பாக முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணம், நம்ம கொடுக்குற தர்ப்பணம் போய் கண்டிப்பாக சேரும், ஏர்வையாகும், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் பகல் 11:30 சொல்லப்பட்டிருக்கு, இதனை பயன்படுத்தி கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்து வரலாம். தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து படையெல்லாம் போட்டு வழிபடுறது வழக்கம். ஆமாம், இதில் சூட்சுமா என்ன ஏதாவது செய்தால் நற்பலன் கிடைக்கும்? சூட்சுமாக சொல்லப்படுன்னால், அவளுக்கு அன்றைய தினம் அவளுக்கு பிடித்த உணவுகளை கொடுக்கலாம், பிடித்த பொருட்களை வாங்கி வைக்கலாம், பிடித்த ஆடைகள் வைக்கலாம், அவருடைய ஆடை பழைய ஆடைகள் இருந்தால் அதை வச்சு பண்ணங்களாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம்.
இதில்லாமல் காக்கைக்கு கண்டிப்பாக அன்னம் வைத்து விட்டு தான் நம்ம உணவு உண்ண வேண்டும். அதுக்கப்புறம் தான் தெய்வ வழிபாடு சொல்லியிருக்கேன், மாலை வேலை தெய்வ வழிபாடு பண்ணணும். சூட்சமாக இருக்கணும் என்றால் முன்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த முன்னோர்களை இணைத்து உறங்க வேண்டும். எப்போ நம்ம ஒரு விரதம் இருக்கும்போது நான் பதிவில் சொல்லிட்டு வருவேன், அந்தந்த தெய்வத்துக்கு முன்ன இப்போ அடுத்த நாள் வந்து அந்த தெய்வத்துக்கு விரதம் இருக்க போகிறோம்னா, முன்னாலே வந்து அதே நினைவாக இருந்து அந்த தெய்வத்தை வணங்கி அடுத்த நாள் அந்த நாள் முழுதும் காலை 6 மாலை 6 வரைக்கும் தான் அந்த விரத காலம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த மாதிரி தெய்வத்தை வணங்கிட்டு வந்து முடிக்கலாம் விரதத்தை. அதே மாதிரி தான் முன்னோர்களுக்கும் முதல் நாள் இரவிலே அவர்களை நினைத்து, அவர்கள் பெயரை உச்சரித்து அவர்களை நினைத்து கொண்டே படுத்து உறங்க வேண்டும். உறங்கினால் கனவில் கூட கண்டிப்பாக வருவார்கள். நம்மளுடைய எண்ணம் நிச்சயமாக அவர்களை நம்பிய உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக கனவில் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க. இல்லைனா ஏதோ ஒரு வகையில் பேசுவாங்க. நம்ம எங்கேயோ வெளியே போனோன்னா கூட யாரோ பேசுகிறது, நம்ம அவங்க பேசுகிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். அதனால் சூட்சமாக பண்ணுறது இந்த அவர்களை நினைத்து கொண்டே முன்னால் உறங்கி அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த நாள் முழுவதும் மாலை வரைக்கும் நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுற வரைக்கும் அவங்க நினைவாகவே இருந்தாக்கா கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இது சூட்சமான வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் இன்னும் பிரம்ம முகூர்த்தத்திலே ரெண்டு கையையும் வைத்து குவித்து வைத்து பஞ்சபூதங்கள், பஞ்சபூத தத்துவம்னு சொல்கிறோம், அந்த ரெண்டு கை விரல் 5 விரலையும் குவித்து வைக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கணும். இதை ஒத்திட்டா 5 பஞ்சபூதங்களும் நம்ம கையில் வந்து அடக்கமாயிடும். அப்போ அதை வச்சுக்கிட்டு பிரபஞ்சத்தில் இருக்க அங்கே தானே மேலேருந்து வர போகிறாங்க அவங்க, அவங்களுக்குன்னு பிதுர் லோகம் மாத்திரு லோகம் அப்படி இருக்குது, அது மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக லோகங்கள் இருக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி பஞ்சபூத தத்துவமாக அந்த முத்திரையை வச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் சுத்தமான மனதோட இருந்து அவர்களை நினைத்தால் உடனே பலிதம் கிடைக்கும். இது முன்னோருடைய ஆசீர்வாதம் உடனே கிடைக்கக்கூடியமான சூட்சமான முறையாக சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி வணக்கம். இது இது எல்லாருமே பார்க்குறவங்கெல்லாம் கவனித்து நடந்து வந்தால் கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை பலன் அற்புதமான பலன், இது அம்மனுடைய அருள் கிடைக்கும். எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.